அப்பேற்பட்டவர் வளர்ந்தவர் நம்முடைய மாசு என்று சொன்னால் அவருடைய தயாரிப்பு மட்டுமல்ல தளபதி அவர்கள் மிக மிக சிறப்பாக அவர் கூர்ந்திருக்கிறார். இந்த மாநகரத்தினுடைய மேயராக இருந்த பணியாற்றின்ற பொழுது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன குழந்தை கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி காலையில போய் பாடம் எடுத்துட்டு தான் அவர் வர்றாரு. கூட போயிருப்பார் காலையில 5:30 மணிக்கு வாக்கிங்லேயே போயிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு கட்சி பணி ஆற்றக்கூடிய ஒரே மனிதர் நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் தான். ஆனால் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இரண்டு மேயர்கள், ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் மேயராக இருந்தபோது, அடுத்தது மாஸ்டர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்ட அடித்தளம் இப்போ தலைமையேற்று நடத்துக்கிட்டு ஒரு சரியாக போயிட்டு இருந்தால் பின்னால் அவர் நிர்வாகத்தில் இருக்கணும் சரியாக. உங்களை தவிர வேற எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்க இருப்பேன், ஆனால் டைமை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்முடைய மாவட்ட கிளை செயலாளர் அவர்கள் அரசியலில் ஒரு புதுமையானவர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய கடந்த கால வரலாறு என்பது சொல்லிகிட்டே போகலாம். கடந்த கால வரலாற்றில் அவர் முத்திரை பதித்த வரலாறுகள் சொல்லப்போனால், இளைஞர் அணி செயலாளராக அன்பு தளபதி அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக ஆக்கினார். அதுதான் ஜஸ்ட் ஒரு முன்னோட்டம்னு சொல்லுவாங்க. இளைஞர் அணி செயலாளர் வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கு பிறகு மேயராகி பார்த்தார். மேயராகி இந்த மாநகரத்தை மிகச்சிறப்பாக அந்த சிறப்பாக பணியாற்றது மட்டுமல்ல, ஒரு முன்னணி மாநில மாநகரமாக ஆக்கி காட்டியது நம்முடைய மேயர் அவர்கள் தான். அவரை மேயர்னு எப்போ இந்த காலத்தில் மேயர்னு தான் எப்பவும் கூட நான் சொல்கிறது, அவரை அமைச்சர்னு சொல்லுவோம் மாசுன்னா நான் சொல்லி பழக்கம் இல்லை, எப்பவுமே மேயர்னு தான் கூட்டு பழக்கம். அந்த அளவுக்கு மேயராக இருந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய பணிகள் என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் நம்முடைய என்னுடைய மூளையில் மிக மிக சிறப்பாக பயந்திருக்குது என்றால் அவர் ஆற்றிய பணிகள். இப்போ நிறைய மழை காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இரண்டு மேயர்கள், ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் மேயராக இருந்தபொழுது, அடுத்தது நம்முடைய மாசு அவர்கள். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்ட அடித்தளம் இன்றைக்கு அதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், அதுக்கு காரணம் அடித்தளமாக அமைத்த இரண்டு மாநகர மேயர்கள் அவர் ஆற்றிய முன்கள பணி. அந்த களப்பணி ஆற்றுகின்ற பொழுது பேசிக்காக என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு வச்சுட்டு போனாங்க. இப்போ வந்து மிகச்சிறப்பாக நம்முடைய தளபதி அவர்கள் அதை டேக் ஓவர் பண்ணி மிகச்சிறப்பாக அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று இன்றைக்கு மாநகர மக்கள் நிம்மதி பெய்து போச்சுட்ருக்கிறார்கள் சொன்னால் அது மிகையாகாது. அதற்காக இரண்டு மேயர்களையும், நம்முடைய மாநில முதலமைச்சர் அன்பு தளபதியார் அவர்களையும், நம்முடைய முன்னாள் மேயர் தம்பி மாசு அவர்களையும் நான் சிறப்பாக பணியாற்றுகிறேன். அவர்களை வரவேற்று அவர்களுக்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை. நம்முடைய தொகுதியை பொறுத்தவரைக்கும் மாசு சொன்னார், தொகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் முன்னாலிருந்து பணியாற்றினவர்கள் சரி, இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் சரி, எந்த குறையும் இல்லாமல் பணியாற்றுவதற்கு முதல் காரணமாக அதுக்கு தலைமையேற்று நடத்துகின்ற மாவட்ட செயலாளர். இப்போ தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு சரியாக போயிட்டு இருந்தால் பின்னால் அவர் நிர்வாகத்தில் இருக்கணும் சரியாக வந்துட்டு இருப்பாங்க. நிறைய பாராட்டினாங்க என்னை பற்றி, என்னை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தன் தான், இந்த குடும்பத்தில் ஒருத்தன், இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு திரும்பி பாராட்டி பாராட்டி என்ன பண்ண, அண்ணனை பாராட்டி தம்பி அண்ணனை பாராட்டு வந்து அண்ணன் தம்பியை பாராட்டு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆக உங்களுக்காக என்றைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் பணியை ஆற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்காத பிரிட்ஜை போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். நுழம்பூர்லேருந்து போந்தமலை ஏரோடு போகிற ரெண்டு பிரிட்ஜ், ரெண்டு பிரிட்ஜுக்கும் நேரு வந்து அழைச்சி போய் காட்டியிருக்கேன், ரெண்டு தடவை காட்டியிருக்கேன். அதனுடைய மாநகரத்தினுடைய கமிஷனர்கிட்ட பல தடவை பேசியிருக்கேன். சிவதாஸ் மீனா போன வாரம் பார்த்து பேசியிருக்கேன். இப்போ கூட டெலிஃபோனில் அவர் வந்தார், டெலிஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க, டெலிஃபோனில் என்ன நடக்குது சொன்னார். ஆக ஒட்டுமொத்தமாக இரண்டு பணிகளும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், ரெண்டு பிரிட்ஜும் நுழம்பூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு, பூந்தமல்லி ஏரோடையும் அதாவது நேசு தேசிய நெடுஞ்சாலையும் நுழம்பூரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பாலங்களும் மிக மிக தேவையான திட்டங்கள். இந்த திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அப்ரோச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அரசாங்கத்தில் பேசுகிறேன், அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், நேரு அழைச்சி கொடுத்து காட்டியிருக்கேன். இப்போ திருப்பம் முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னால் நேருகிட்ட பேசுகிறேன், இன்றைக்கும் பேசியிருக்கேன். ஆக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வரத்துக்கு முன்னாலேயே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட என்னென்ன முன்னால் செய்யணும், வந்த பிறகு செய்யணுமோ அதெல்லாம் முன்னேற்பாடாக எல்லாம் செஞ்சாச்சு.
செஞ்சு முடிச்சுன்னு ஒரு வார காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் தொலைபேசியில் செய்தி வந்தது, ஒரு வார காலத்தில் நிர்வாக அனுமதி பெற்ற உடனே உடனடியாக அந்த பணி ரெண்டு பாலங்களும் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்து முடித்திருக்கிறோம். இது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். ரெண்டு பிரிட்ஜும் மிக விரிவாக செய்வதற்கு ஏற்பாடாகும். அதுபோல் அயப்பாக்கத்தில் வந்து மூணு, நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் போன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் போனாங்க, கடைசியில் டிமாண்டை வச்சாங்க. அவர் அயப்பாக யாருடைய பகுதியும் தெரியும், அவர் வழக்கமாக டிமாண்ட் வைக்கிறதுல இருப்பார். டிமாண்ட் அதே போல் அன்னைக்கு மேடையிலேருந்து ஒரு டிமாண்டை வச்சார், 55 லட்சம் கையில் இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு, எம்பி ஃபண்டில் பேலன்ஸ் இருந்த 55 லட்சத்தையும் அவர் கொடுத்தாச்சு. கொடுத்த மூணு வகுப்பறைகளும் கட்டுவதற்கு ஏற்பாடாகிவிட்டது. அதுவும் இப்போ நடந்துடும், மிக குறைவாக அந்த பணியும் நடைபெற இருக்கிறது. இது மாதிரி நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறத நீ கேட்டது கேட்காது எல்லா பணிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும். நீண்ட நேரம் பேச முடியாது, பேசினா அவரை பாராட்டி தான் பேசணும். மா சுப்பிரமணியத்தை பாராட்டுறது என்னுடைய கடமை. ஆனால் என்னுடைய சொந்த தம்பி என்கிற காரணத்தில் அவர் வந்து மிகப்பெரிய பற்றை. அவருக்கு அவரை வழி நடத்தினவர்கள் ஸ்ரீதர் வழி நடத்தினார். அவர் ஆர் எஸ் ஸ்ரீதர் மிகச்சிறப்பான மனிதர். நான் இதுவரைக்கும் பாலிடிக்ஸில் அரசியல் ரீதியாக சொல்லணும்னா எனக்கு மிக நெருங்கிய நண்பர், மிகச்சிறந்த ஒரு பணி செய்கின்ற களப்பணியாளர், மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், தலைவருக்கு மிக மிக பெரியவருக்கு பெரியவருக்கு மிக மிக நெருக்கமாக பழகி அவருடைய உள்ளத்தில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் மனிதன், என் நினைவில் வாழும் அன்பு நண்பர் ஆர் எஸ் ஸ்ரீதர். அவருடைய தயாரிப்பு, ஸ்ரீதருடைய தயாரிப்பு சொன்னால் ஸ்ரீதரை பற்றி பல பேருக்கு தெரியாது, நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. தேர்தல்னு வந்தால் அந்த தேர்தல் களப்பணி எப்படி நடக்கிறது என்பதை சென்னை நகரம் முழுவதும் இருக்கின்றவர்கள் அங்கே சென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டினுடைய இலக்கம், அதில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, அதில் ஷிஃப்டேட் எவ்வளவு டெத் எவ்வளவு, இதெல்லாம் தேர்தல் ஆரம்பித்த உடனே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவருடைய வீட்டில் அவருடைய அரிய அலுவலகத்தில் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய பழகியவர், மக்களோடு மக்களாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் சாதித்த பணிகள் ஏராளம் ஏராளம். அப்பேற்பட்டவர் வளர்ந்தவர் நம்முடைய மாசு என்று சொன்னால் அவருடைய தயாரிப்பு மட்டுமல்ல, தளபதி அவர்கள் மிக மிக சிறப்பாக அவர் கூர்த்திட்டுகிறார். அவர் ஒவ்வொரு பணியை மாவட்டத்தில் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது, இந்த மாநகரத்தினுடைய மேயராக இருந்து பணியாற்றுகின்ற பொழுது, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன குழந்தை கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி காலையில் போய் பாடம் எடுத்துகிட்டு தான் அவர் வர்றார். இன்றைக்கு கூட போயிருப்பார், காலையில் 5:30 வாக்கிங்கிலே போயிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு கட்சி பணி ஆற்றக்கூடிய ஒரே மனிதர் நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் தான். நான் நிறைய பேசிகிட்டே போகலாம், இன்னொரு நாளைக்கு வந்து பேசுகிறேன், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் வந்து நம்முடைய மேயர் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டியன்னு கேட்டேன், இங்கே 11:20 ஆயிடுச்சு, இங்கேருந்து போகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகணும்னு என்னுடைய டிரைவர் சொல்லியிருக்காரு. நான் கரெக்டாக 12 மணிக்கு அங்கே போய் சேரணும், எதை வேணாலும் மிஸ் பண்ணுவேன், உங்களை மிஸ் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம், உங்களை தவிர வேறு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் டைமை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். வருங்க, வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.